வந்து பேங்க் தானா சார், இல்லை சைஸ் மணி இது மாதிரி அது மாதிரி வராப்பா சார் இது? இல்லை சார், இது 100% பேங்க் சார். ம், ஓகே சார். அது நம்ம சிஎஸ்சி டிஜிட்டல் இந்தியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஹெச்டிஎஃப்சியில் பிசி லாகின் வாங்கிறதுக்கு சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சரி, அப்புறம் இந்த பேங்க் பார்த்தோம். சரி, இதெல்லாம் அக்கௌண்ட் கஸ்டமருக்கு ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ சார் அமௌண்ட் கட்டணும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண? சார், கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது காமனாகவே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சரிங்க சார் எல்லா வங்கிகளுக்குமே கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா 250 ரூபா ஒரு அக்கௌண்ட்டுக்கு வருஷத்துக்கு. சரி சார், சரி சார். அதை வந்து எந்த மெத்தேடில் வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கு. அதாவது சார்ஜஸ் இப்போ இந்தியன் பேங்க்லாம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் 125 ரூபான்னு சொல்லி ஒரு 6 மாதம் கழிச்சு கொடுத்துருக்காங்க. சரி சார், சரி சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா இப்படி பிடிச்சி அந்த 250 ரூபாய் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரிங்க சார். ஆனா நம்ம வந்து வளர்ந்து வரும் வங்கி அப்படிங்கறதுனாலயும் தனிநபருக்கு கொடுத்துருக்கிற வங்கிங்கிறதுனாலயும் வெறுமனே ஜீரோ பேலன்ஸ்ல அக்கௌண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் கஸ்டமர் யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அதுக்கு கொடுத்த ஏடிஎம் கார்டு வேஸ்ட். ஒரு வருஷம் பணம் போடுவாங்க பணம் போடுவாங்கன்னு சொல்லி நம்ம பாத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த சர்வருக்கு காசும் வேஸ்ட். ஆமா சார். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பத்துலேயே அந்த 250 ரூபா வாங்குற ஃபீஸை ஃபினோ பேங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே இந்த வருஷத்துக்கு கட்டிடணும். சரிங்க சார். கட்டிட்டாங்கன்னா அப்புறம் அடுத்த வருஷம் அவங்க அக்கௌண்ட்லேருந்து 250 ருபீஸ் பிடிச்சிக்குவாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேயே அக்கௌண்ட் இருக்குது சார், 100 ரூபாய் அக்கௌண்ட்டும் இருக்குது. 100 ரூபாய் அக்கௌண்ட் வந்து ஏடிஎம் கார்டு வராது சார். சரிங்க சார். இந்த கிராமப்புறத்தில் படிப்பு கம்மியாக இருக்கு. ஆமாம். அது பேர் ஆரம்ப அக்கௌண்ட். 100 ரூபாயிலையும் அக்கௌண்ட் தரலாம், 250 ரூபாயிலையும் தரலாம், 400 ரூபாயிலையும் தரலாம், 860 ரூபாயிலையும் தரலாம். சரிங்க சார. 860 ரூபாங்கிறது ஒரு மாசத்துக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கக்கூடிய கரண்ட் அக்கௌண்ட். சரிங்க சார், சரிங்க சார். கம்பைன் கரண்ட் அக்கௌண்ட் அது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 860 ரூபா சார்ஜ் கட்டணும். ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஓகே சார், ஓகே சார். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 399 ரூபாங்கிறது ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். 1000 ரூபா மினிமம் பேலன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்றதுன்னு சொன்னாங்கன்னா அது வந்து பிரதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 290 ரூபா கட்டினா போதும் மற்ற வங்கிகள் மாதிரி. இது எல்லாமே 1000 ரூபா போட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க எல்லாருமே. அதான் சார், 1000 ரூபா அவங்க அக்கௌண்ட்ல தான் இருக்க போது. நம்ம எடுத்து யார் எடுக்க போறாங்க? அந்த மாதிரி இப்ப நீங்க 1000 ரூபா பண்றதுக்கு ஏடிஎம் கார்டு வந்துருமில்ல சார்? வருது வருது வருது, அது ஏடிஎம் கார்டு வருது. பெரம்பலூர்ல பேங்க் இன்னும் கொண்டு வரல, திருச்சியோட இருக்கு. இல்ல சார், எல்லா ஏரியாலயுமே இருக்கு சார் பினோ பேங்க். நீங்க இப்ப அங்க ஓபன் பண்ணது அந்த ஏரியா பிரான்ச். ஓகே சார், ஓகே சார். இது மெயின் பிரான்ச் வராது சார், இது வந்து நீங்க தான் அந்த பேங்கோட பிரான்ச்சியே அந்த ஊர்ல நடத்த போறீங்கன்னு அர்த்தம். அதனால மெயின் பிரான்ச் உங்க ஊருக்கு வராது. ஓ, சரி சார், சரி சார். மெயின் பிரான்ச் வந்துட்டா உங்களுக்கு பவர், உங்களுக்கு வேலை இருக்காதுல்ல? என்ன மற்ற வங்கிகள் மாதிரி செலவு செய்யல, ஓகேங்களா? டிஜிட்டல் வங்கி, 100% டிஜிட்டல் வங்கிங்கிறதுனால இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும். உங்க ஊர்ல ஒரு ஸ்டேட் பேங்க் ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணணும், ஒரு பில்டிங் பார்க்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பல பேசிக் செலவு நிறைய இருக்கு இல்லையா? இந்த செலவுகள் எல்லாம் பண்றதுனாலதான் ஸ்டேட் பேங்க்ல வந்து போதுமான இப்போ ஒரு சர்வீஸ் கிடைக்குமா அப்படின்னா அது வந்து வாய்ப்புகள் கம்மி. அதனாலதான் 3:30 க்ளோசிங் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்காக தான் வங்கியை வந்து மும்பையில உருவாக்குனாங்க. கவர்மெண்ட் தான், கவர்மெண்ட் அந்த ஒரு செக்டர் சேர்ந்துதான் இந்த பினோ பேங்க் உருவாக்குனாங்க. சரிங்க சார், சரிங்க சார். இந்த செக்டர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மும்பை, எல்லா வங்கிகளுக்குமே மும்பை தான் ஹெட் ஆபீஸ், ஓகேங்களா? ஆமா, ஆமா சார். ஆனா இந்த செக்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா தனி நபர் பேர்ல இந்த லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க தான் போட்டு பண்ண போறீங்க. லைசன்ஸ் பாதுகாப்பு உறுதித்தன்மை.
இல்ல சார், சாப்பிட பண்ணலாம் சார், சிஎஸ்சி ஐடியில இருந்து லிங்க்ல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐடியில இல்ல, அந்த தகவல் இது வரைக்கும் உறுதிப்பட சொல்லல. அந்த அந்த ஐடி லிங்க்ல வரணும்னு. இது வந்து பினோ பேங்க், ஒரு இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங் அப்ளிகேஷன் இருக்கோ, இது போல ஒரு அப்ளிகேஷன் தான் தனியா இருக்கும். சிஸ்டத்துல ஓபன் பண்றதுக்கு நேரடியா பினோ பேமெண்ட் பேங்க்னு அடிச்சு போலாம் பண்ணிக்கலாம். சிஎஸ்சில கனெக்ட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. சிஎஸ்சில எதுக்கு கனெக்ட் ஆகணும், கனெக்ட் ஆக தேவையில்லையே, அதுல எதுக்கு கனெக்ட் ஆகணுங்கிறீங்க? இல்ல சார், எங்களுக்கு சிஎஸ்சி ஐடியில இருந்து லிங்க்ல இருந்தாதான் பிசி பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. நாங்க பிஎல்இ சார், அந்த சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்க இல்ல, காமன் சர்வீஸ் சென்டர்னு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஎஸ்சியோட லிங்க்ல இருக்கக்கூடிய பேங்க் வந்து வந்து பிசி பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதான் நீங்க சொல்ற மாதிரி செலவுகள் அதிகமாகும். சரி, அதான் வீடியோ பார்த்துட்டு சரி இதை கேள்வி பார்த்துட்டு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு கிடைச்சது சார். முன்னாடி அப்படிதான் சார், ஹெச்டிஎஃப்சி பேங்கோட லிங்க் உங்களுக்கு கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். ஆனா ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரதுனால உங்களுக்கு என்ன லாபம்னு கேக்குறேன். அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஒரு 25 ரூபா கொடுப்பாங்க, அவ்வளவுதான், அதோட இது முடிஞ்சிடும். அதுவே நீங்க பினோ பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஆதார் சீடிங்கிற ஆப்ஷனை டிக் அடிச்சிட்டீங்கன்னா, இது வரைக்கும் அவங்க வேற வங்கிகள்ல வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சப்சிடி எல்லாமே சாதாரணமா உங்க வங்கிக்கு வந்துடும். மற்ற வங்கிகள் பிசி பாயிண்ட் போடுற மாதிரி ஹெச்டிஎஃப்சி ஒரு பிசி அனுப்பிச்சு விட்டாரு, அப்புறம் நீங்க யாருக்கு பணம் எடுத்து கொடுப்பீங்க? அததான் இன்னைக்கு பண்றாங்க. பினோ பேங்க் ஸ்டார்ட் பண்ணோம்னா நீங்க ஏற்கனவே பிங்கர் பிரிண்ட் மிஷின் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இருக்குங்க. அதே போதும் சார், ஃபர்ஸ்ட் மட்டும் நீங்க ஆல்ரெடி ஷாப்லாம் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்க ஆதார் அனுப்புங்க, லைசன்ஸ் காசு ஃப்ரீயா வரும்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரிங்க சார். இல்லைன்னா ஒரு 300 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் வரும். சரிங்க சார், பண்ணிட்டோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இந்த செக்லாம் கொடுப்பாங்களா சார்? செக்லாம் நமக்கு 1000 ரூபாய் கட்டினா செக் வர மாதிரிலாம் இருக்குங்களா? சார், இதுல வந்து ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்க சார், செக் இன்னும் தரல, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் வரல. ஆமா, கார்டு மட்டும். ஆமா, பினோ வங்கியில நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. நேற்று கூட அப்ளிகேஷன் அனுப்பி அப்டேட் ஆனிச்சு. அதாவது எல்லா வங்கிகளுக்கும் டெபாசிட் ஆதாரம் மூலமா பண்ணக்கூடிய வசதி இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நீங்க பாக்கணும். நீங்க லைஃப் டைம் இதுல ஒர்க் பண்ற மாதிரி பாக்கணும்னா நீங்க பினோ எடுத்து தான் பண்ணணும். நீங்க டிஜிட்டல் அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணோம்னா அந்த ஏடிஎம் கார்டு எப்படி சார் வரும்? அவங்க கஸ்டமர் வீட்டுக்கு போயிருமா, நம்ம சென்டருக்கு வருமா? இல்ல சார், அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா ஏடிஎம் கார்டு முதல்ல நாங்க 20 ஏடிஎம் கார்டு உங்க கையில கொடுத்துருவோம். கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ண கையிலேயே அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஓ சரி சார், ஃபர்ஸ்ட்லேயே நீங்க கொடுத்துறத லிங்க் பண்ணி தான் நம்ம கொடுக்குற மாதிரி வரும். ஆமா ஆமா. சரிங்க சார், சரிங்க சார். எந்த ஏடிஎம்ல வேணாலும் போட்டு கஸ்டமர் எடுத்துக்கலாம், எல்லா வசதியும் இருக்குது. ஸ்டேட் பேங்க்கு மற்ற என்ன உறுதி கொடுத்துருக்காங்களோ அதே தான். ஆதார் கார்டு, பேன் கார்டு, எத்தனை போட்டோ சார் கேட்குற மாதிரி இருக்கும்? கஸ்டமர் ஐடியா? ஆமாம் சார். எதுவுமே கேட்க தேவையில்லை, வெறும் ஆதார் நம்பர் போட்டு ரேக வச்சாங்கன்னா உடனடியாக அவங்க டீட்டெயில் எல்லாம் அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓ சரிங்க சார், சரிங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட எதுவுமே கேட்க தேவையில்லை, ஆதார் நம்பரை மட்டும் போட்டு ஆதார் கார்டை போட்டோ எடுத்து 10 வருட ரேகம் வச்சாங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும், அவ்வளோதான். ஓ சரிங்க சார், சரிங்க சார். அதுலேயே கஸ்டமர் வந்து மற்ற வங்கிக்கு எப்படி நெட் பேங்கிங் பேப்பர் அதே மாதிரி ஒர்க் மாதிரி இருக்கும். ஆமா, சினோக்கும் இருக்குது, அதுலயே அவங்க புக் சிலிண்டர் புக் பண்ணிக்கிறது எல்லாமே அதுலயே பண்ணிக்கலாம். இல்ல சப்போஸ் ஆள் கொஞ்சம் வெளியூர்ல இருக்காங்க, இப்ப ஆதார் ஓடிபி வச்சு மட்டும் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுங்களா? அது முடியாது, பண்ண முடியாது. கட்டாயம் கஸ்டமர் நேர்ல வந்து, கஸ்டமர் நேர்ல வந்து போட்டோ பிடிச்சி கைரக வைக்கணும். அந்த அந்த நடைமுறை என்ன கொண்டு வரல, கட்டாயம் கஸ்டமர் இருந்தா மட்டும்தான் பினோவில் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும்.